special kind of person. Rather, each person is a special kind of artist. ஆமாங்க, கலை இல்லாம வாழ்க்கையில ரசனை இருக்கவே முடியாது. நம்ம பார்க்குற எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுல அழகை தான் நம்ம தேடுறோம். அதனால நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், இல்ல விஷயமா இருக்கட்டும், அதை நம்மளுடைய இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ரொம்ப அழகா எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்டிக் இம்பல்ஷன் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷனை வெளியில கொண்டு வர்ற இம்பார்ட்டண்டான டூல் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஸ்கில். இதை ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுடைய இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டியை மோட்டார் ஸ்கில்ஸோட டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிறாங்க அப்படிங்கறத லைவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் ஃபெமிலா. நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் படிச்சுட்டு நிறைய பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி என்னோட ஆசை. இப்போ இருக்க குழந்தைங்க மொபைல் ஃபோன், இன்டர்நெட், அதெல்லாம் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கில் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து நிறைய பெண் குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். எப்படின்னா, நம்ம செய்கிற பொருட்களை வீட்டில் அழகுபடுத்தலாம். ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன், ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறனாலும் நம்ம கையால் செஞ்சு நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. சாரியில் ஒரு மாடல் வைக்கணும்னாலும் சரிதான், ப்ளவுஸ் டிசைன்னாலும் சரிதான், வீடை அழகுபடுத்துறதுக்கும் நம்ம செஞ்சு அழகுபடுத்தலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இப்போ என்னென்ன டெக்கரேட்டிவ் திங்ஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ஃப்ளவர் வாஷ் செய்ய போகிறோம். ஃப்ளவர் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் கட்டிங் பிளேட், லீஃப், அப்புறம் இந்த பீட், ரிபன், பென்சில், க்ரீன் டேப், சிசர், இவ்வளவும் தேவை. நம்ம அந்த ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கட்டிங் பிளேடை வச்சு இந்த கம்பி இப்படி ஃபோல்டு பண்ணி, இந்த ஆர்கண்டி கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த கம்பி இது உள்ளே விடணும். இது இப்படி ரோல் பண்ணோம்னா அது உள்ளே வைக்கிற பீட்ஸ் கிடைக்கும். இதை டைட்டாக கட்டிட்டு பூ சுத்துற மெத்தடில் போட்டு ஒவ்வொரு இதெல்லாம் வச்சு நம்ம சுத்தம், எல்லா இதழும் வைக்கிற வரைக்கும் இந்த கை இவ்வளோ டைட்டாக நூலை சுற்றி ஃப்ளவர் ஃபுல்லாக சுற்றி முடித்ததுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த லீஃபை இதில் செட் பண்ணிட்டோம்னா அது ஒரு லுக்காக இருக்கும். க்ரீன் டேப் சுற்றினா அந்த நம்ம வச்சுருக்கிற கம்பி வெளியே தெரியாமல் இருக்கும். இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஷில் இந்த ஃப்ளவர் லைனாக எடுக்கணும்னா அந்த ஃப்ளவர் வாஷில் செட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். நான் நினைக்கிற விஷயத்த எல்லாமே இதில் என்னால் கொண்டு வர முடியும். இது பண்ணுறதுனால என்னோட மைண்ட் வந்து ரொம்ப லேஸ் ஆகுது. இப்போ நாங்கள் ஃப்ளவர் வாஸுக்கான பேஸ்மெண்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ ஃப்ளவர் வாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லான்னா, ஒரு 10 ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5 ஐஸ் குச்சியை இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். வச்சதுக்கப்புறமா ஒரு ஐஸ் குச்சை எடுத்துட்டு அதில் வந்து கம் அப்ளை பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை கரெக்டாக கேப் விடாமல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீதி வந்து 4 இது ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் காயணும். நம்ம வந்து 8 பீசஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 3 ஐஸ் ஸ்டிக்கை ஒட்டிட்டு இதில் வந்து 6 பீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறமா இது மாதிரி உள்ளதை 4 இது கீழே வச்சு சைடில் வந்து இதை எடுத்து இப்படி நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி கீழே 4, மேலே 3, அப்புறம் உங்கள் சைடில் 1, இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் ரூமில் ஹேங் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு இது மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட் கிளாஸில் வந்து நான் டெடி பியர் கற்றுக்கிட்ருக்கேன். இப்போ இந்த ஃபர் வந்து கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கும். ஃபர் வாங்கி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் கட் பண்ணி ஏற்கனவே இயர் நோஸ்லாம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹெட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணக்கு தேவையான ஃபர்ரை கட் பண்ணி, கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கணும்.
இதுக்கு மேலே போட்டு நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பார்க்கலாம். டெடிபேர் ஹெட் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சின்ன கேப் விட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு இந்த கேப் ஓடி ரிவர்ஸ் எடுத்துக்கணும். இந்த கேப் ஓடி நம்ம வந்து கார்டன் ஃபில் பண்ணிட்டோம்னா டெடிபேர் ஹெட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குற டாய்ஸ் எல்லாமே நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து பண்ணது தான். இந்த டாய்ஸ் நானே பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணும்போது எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஃப்யூச்சரில் நான் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கு. கிளாஸில் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் போடுற காஸ்ட்யூம்லையும் எங்கள் அம்மா போடுற காஸ்ட்யூம்லையும் எனக்கு இதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எங்கள் மேம் அதை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ மேம். எனக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸையும் அதை கற்றுக் கொடுக்குற மேமையும் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கிளாஸில் லேர்ன் பண்ணதை என் கையால் செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த நாலேஜை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இன்கல்கேட் பண்ணுற அந்த ஸ்டாஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர்ட் வாஷஸ் அவே த டஸ்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப் ஃப்ரம் ஆர் சோல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம கேமி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.